Hello friends, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பத்தி தான் வந்திருக்கோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோட்டோ பைக்கிங் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான். சோ இப்போ எல்லாருமே வந்து கிரேஸா இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஜித் சார் தான். சோ நிறைய ரைடு இப்போ வந்து லேட்டஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ரைடு பண்ணாரு. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூட்டான், நேபாள் ரைடு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரைடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் கேப்பில் அவர் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல்லுக்கானி தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டு டேட் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன அப்டேட் அஜித் சார் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கான சூப்பரான ஒரு என்கரேஜிங் பண்ணுற அளவுக்குள்ள ஒரு விஷயம் தான் இப்போ வந்து அஜித் சார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ பண்ணுறதும் அந்த விஷயந்தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி பைக் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும், எப்படி எந்த இடத்துக்கு போகணும், எவ்வளோ சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணணும், அதெல்லாமே சேர்த்து ஒரு கம்யூனிட்டியாக தான் நம்ம அஜித் சார் வந்து ஒரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகே மோட்டோ ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வச்சு ஒரு கம்யூனிட்டி, ரைடிங் கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து என்னெல்லாம் பண்ணும், என்னெல்லாம் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி தரும் ரைடர்ஸ்க்கு அப்படின்றத பற்றியும், ஸோ அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ரைடராக இருந்தீங்கன்னா இல்லை ரைடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பைக் இல்லை அப்படின்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், ரைட் பண்ணி புதுசாக இடத்த பார்க்கணும் அப்படின்னாலே இது வந்து பக்காவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஜித் சார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜித் சார் டைரெக்டாக பண்ணல, அது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து அஜித் சாரோட மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட் பண்ணியிருந்தார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து, அஜித் சாரோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அவரோட பர்சனல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட் அது, அது நான் படிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கிறேன். லைஃப் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ரைடு, எம்ப்ரேஸ் தி ட்விஸ்ட் டேர்ன்ஸ் அண்ட் ஓப்பன் ரோட்ஸ் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்டோட போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம லைஃப் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடு, அது ட்விஸ்ட் அண்ட் டேர்னோடு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரோடை ஹெல்ப் பண்ணி போகிற மாதிரி நம்ம லைஃப்பையும் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்றதான் மீனிங்கு. அண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகிட்டு சொல்ல தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ரைடு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு கேங் ஆஃப் ரைடர் ரைடிங் கேங் வந்து நம்ம வந்து ஒரு லடாக் வந்து ட்ராவல் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லடாக் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 பீப்புள்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ இப்போ உங்களுக்கு பைக்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், பைக்கோ வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்படி பைக் இல்லைனா தே வில் ப்ரொவைட் பைக், அப்புறம் உங்களுக்கு என்ன பைக் சூப்பர் பைக்ஸாக என்ன பைக்ஸ் வேணாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் டீம்ஸ் இருப்பாங்க, அண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைடர், ஒரு கோர் ரைடர் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப்பை வந்து கைடு பண்ணி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு நல்ல ஃபுட்ஸ் கிடைக்கும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணலாம், அப்புறம் எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்மூத்தாக எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாகிட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரைடு கூட நமக்கு வந்து இதில் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. ஸோ சேம் வித் சேம் ப்ரொசீஜரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போகணுன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணுன்னா பைக்கு கார்னட் எடுக்கிறதுலேருந்து, ஸோ உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்கலாம், விசா ப்ராசஸ்ஸு, அப்புறம் வெஹிக்கிளை வந்து நம்ம எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறோம், பை ரோடா இல்லைனா பை ஏர்வே ஆர் ஷிப்மெண்ட்டாக இல்லை என்னன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸுமே இவங்க வந்து நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா ப்ரொசீஜர்ஸும் நமக்கு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், இப்போ உள்ள யங்கர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் ரூட்டில் கொண்டு போகிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு கம்யூனிட்டி தான் இந்த ஏகே மோட்டோ ரைடு. ஸோ நம்ம இந்த கம்யூனிட்டியில் வந்து எப்படி போய் ஜாயின் பண்ணுறது, நம்ம வந்து எப்படி இதை பண்ணுறோம், எப்படி வந்து ஜாயின் பண்ணி நம்ம எப்படி அடுத்த ரைடு பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே
நெக்ஸ்ட் அப் டு டேட் அவங்க வந்து வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து சோஷியல் மீடியா சம்திங் எல்ஸ் இதில் ஏதாவது ஒரு மூலமாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் இன்னும் எதுவும் வரல, இனி வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு. அண்டு அஜித் சார் கூட ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரண்டி கிடையாது. ஸோ அஜித் சாரே வந்து கூட்டிகிட்டு போவாங்களா இல்லைனா சாரி அஜித் சாரே இதெல்லாம் கைடு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடியாஸ் அதாவது அவங்களோட கீழே இருக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ட்ராவலர் இருப்பாங்க நம்ம கூட. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணவங்களாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலிங்கான ஒரு டேக் தான் இது, ஏகே மோட்டோ ரைடர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது எப்போ வந்து இது வந்து அதாவது என்ன இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரில, பட் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ எப்போ ஜாயின் பண்ணி ஒரு ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து அஜித் சார் வேரியஸ் ரைடெலாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இன்டர்நேஷ்னல் ரைடு அடுத்து வந்து போக போகிறாங்க. அது எந்தெந்த கண்ட்ரின்னு எனக்கு லிஸ்ட்டு தெரியல, லிஸ்ட் வந்துச்சுன்னா அடுத்த அப்டேட்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். தென் லெட் சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஏகே மோட்டோ ரைடு ஏகே மோட்டோ ரைடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஏதாவது அடுத்து இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே அஜித் சாரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்ப்போம். எப்போவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அங்கெங்கன்னு ஊர் சுற்றி போகிறதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நானும் திரும்ப கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரைடிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோஸோட பார்ப்போங்க. ஸ்டே டியூன்.